ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஃபார்ம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது என்ன மாதிரியான ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ்னால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெயினாக இந்த வீடியோவில் பிஃபார்ம் முடித்ததுக்கப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பேசிக்கலாக இப்போ வந்து சொல்கிறேன். இதுக்கப்புறம் போக போக நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஜாப்லேயும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிஃபார்ம் முடிச்சிட்டிங்க, லைக் நீங்கள் இப்போ தான் முடிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, ரூட்டே தெரியல அப்படின்னா அது வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா என்டர்பிரினர், அதாவது நீங்கள் பிஃபார்ம் முடித்ததும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து என்டர்பிரினர் ஆக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஓன் ஃபார்மசி வந்து வைக்கிறது, எய்தர் ஓன் ஃபார்மசி வைங்க, இல்லைனா வந்து ஓன் ரீட்டைல், ஓன் ஹோல்சேல் ஷாப்பு, இல்லை ரீட்டைல் ஷாப்பாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ மொத்தத்தில் உங்களோட சொந்த தொழில் தான் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான விஷயம், ரொம்ப நல்ல விஷயமும் கூட. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் எந்தளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பலனும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வேகமாக க்ரோ ஆகணும் அப்படின்னா அது உங்களால் வந்து ஆக்சலரேட் பண்ண முடியும். இதுவே ப்ரைவேட் ஜாப்ஸ்லேயோ இல்லை வேறு யாராவது ஒருத்தங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. அதில் க்ரோத்துங்கிறது ஆல்ரெடி டிசைடட் க்ரோத்து தான், பட் வந்து நம்மளோட ஓன் ஜாப் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்ம எந்தளவுக்கு அதில் முயற்சி பண்ணுறோமோ, எந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பின்னாடி நல்லது நடக்கும். ஸோ என்னோட ஐடியா பொறுத்தபடி நீங்கள் மற்றவங்களுக்காக வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதில் நீங்கள் சேலரி வந்து உங்களோட லைக் உங்களோட முடிவில் கிடையாது, அது அந்த சேலரி வந்து அவங்க, அதாவது ஓனர் யாரோ அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அவங்க நினச்சா தான் அது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஓன் ஜாப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5 லட்சரூபா போடுறதுக்கு பதிலாக 10 லட்சரூபா போட்டிங்கன்னா உங்களோட லாபம் வந்து முன்னாடி 20,000 வந்தது, நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் போடும்போது 40,000 மாறும். ஸோ அந்த மாதிரி உங்களோட இன்கம்மை நீங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணவோ இல்லை டிக்ரீஸ் பண்ணவோ, அதாவது எதுவாக இருந்தாலும் அது வந்து உங்களோட டிசிஷனை பொறுத்தது தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ முடிஞ்சளவுக்கு ஓனராக ட்ரை பண்ணுங்கள். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஏன் எடுத்தவொடனே ஓனர்ஷிப் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஓனராக இருக்கவங்க வந்து அவங்களோட ஒர்க்கர் வந்து முன்னேறணும்னு எப்போவுமே அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே நினச்சிட மாட்டாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கம்பெனி முன்னேறுதான் பார்ப்பாங்க. அவங்க இன்னும் அவங்க இன்சென்டிவ் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலுமே அவங்க கம்பெனி முன்னேறும்போது தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களே தவிர உங்களோட முன்னேற்றம் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓனராக ட்ரை பண்ணுங்கள். அது நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான பணம் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது, கம்மியான பணத்தை வச்சு கூட பண்ணலாம். ஸோ அதுக்கான வழி இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபேமிலி வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓனர் ஆகுங்க. ஆனால் எதில் இறங்கினாலுமே நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நம்மளால் அது பண்ண முடியுமா, நம்ம கேப்பபிலிட்டிக்கு இந்த ஜாப் வந்து கரெக்டாக இருக்குமா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அது ஃபுல்ஃபில் பண்ணுமா, இதெல்லாம் விசாரிச்சுட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணிவிட்டு இறங்குனீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மீதி இருக்கிற எல்லாமே வந்து ஒரே கேட்டகரி தான். லைக் இதெல்லாம் வந்து உங்களால் ஓனர்ஷிப்பை வந்து பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டேரெக்டாக அடுத்தவங்களுக்கு தான் ஜாப் வந்து அடுத்தவங்களாக தான் வேலை செய்ய போகிறீங்க. ஸோ அதில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக ஃபார்மசிஸ்ட். ஃபார்மசிஸ்ட் வந்து ரீட்டைல் ஷாப்ஸ்லேயும் இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டாகவும் இருக்கலாம். பட் இதில் உங்களோட ரோல் வந்து சேமாக தான் இருக்க போது, நீங்கள் ட்ரக்ஸை வந்து செல் பண்ண போகிறீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களோட கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, என்னால் ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க்கு தான் பண்ண முடியும் அப்படின்னா, அதில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணலாம். உங்களோட க்ரோத்துக்காக உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணலாம், உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணலாம். அதாவது ஒருத்தங்களுக்கு மெடிசன் எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணலாம். அப்புறம் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணலாம். அப்புறம் அந்த லைக் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானும் ஃபார்மசிஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா மெட் ப்ளஸ் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு டேப்லெட் ஒருத்தவங்க வந்து கேட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதை கொடுக்குறதோடைய வேலை முடிஞ்சிடாது. அவங்க போனதுக்கப்புறம் அந்த டேப்லெட் வந்து என்ன டேப்லெட், ஓகே இதில் வந்து இந்த காம்பினேஷன் இருக்கா, இது என்ன டிசார்டர் கொடுப்பாங்க, பர்டிகுலராக என்ன கண்டிஷனில் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சு வச்சுப்பேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். அப்புறம் மக்களோட எப்படி வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை நம்மளால் எப்படி கொடுக்க முடியும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் இந்த மெட் ப்ளஸ் அப்போலாம் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு விஷயத்தை கொடுத்து மற்ற ஃபார்மசிக்கு போகாமல் இவங்களோட வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக். அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்டே வந்து அங்கே ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கவங்ககிட்ட சொல்லி நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதில் 10% வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு டெக்னிக். இது எல்லாமே கஸ்டமர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக். ஸோ இதெல்லாமும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். இந்த மாதிரி உங்களால் எதன் என்னென்னலாம் இன்னோவேட்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ ஹாஸ்பிட்டல் ரீட்டைல் ஷாப்ஸில் நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஓனர் ஆகலாம். இது வந்து ஒரு செட். நெக்ஸ்ட்டு அடுத்த ஜாப் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட். இந்த ஜாப் நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ணி போயிருந்தேன், பட் அங்கே நிறைய என்விரான்மெண்ட் வந்து அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகணும்னு நான் ரிலீவ் ஆகி வந்துட்டேன். ஸோ இதை பற்றி பேசிக்காக சொல்கிறேன். கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்னா என்னென்னா, கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னா என்னது, லைக் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ். கிளினிக்கல் ட்ரையல்ஸில் 4 ஃபேஸ் பார்ப்போம் இல்லையா, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, 3, 4 அந்த மாதிரி. ஒவ்வொரு ஃபேஸும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து நடத்துவாங்க.
அப்படி நடத்தும்போது, அதாவது ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடி முடியும் இல்லையா, அனிமல் ஸ்டடீஸு, அனிமலில் ஒரு ட்ரக் வந்து செக் பண்ணுறாங்க, நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, சைட் எஃபெக்ட் பெருசாக இல்லை அப்படின்னா அது வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு வரும். அதில் தான் அந்த ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீ, ஃபேஸ் ஃபோர்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஃபேஸஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் நடக்கும். அதுக்கு பேர் தான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸில் நீங்கள் வந்து ஒரு அசோசியேட், அதாவது அதை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க, இல்லை அதை வந்து மேற்பார்வையிடுறவங்க, இல்லை அதை வந்து நடத்தி கொடுக்குறவங்க, அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து கரெக்டாக போகுதா, அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறது, பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி எடுக்கிறது, அந்த மாதிரி ரிகார்டிங், அதாவது டோட்டலாக கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு மேலே வந்து ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து டைரக்டராக இருப்பாங்க, அந்த ட்ரையல்ஸ்க்கு வந்து அவங்க டைரக்டராக இருப்பாங்க. அவங்களோட டைரக்ஷன்ஸ் படி அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வருவீங்க. இன்றைக்கி வந்து பேஷண்ட் வந்து வர வைங்க, அப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. நம்ம அதில் வந்து ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த ஜாபுக்கு போகலாம். அண்ட் இதில் வந்து பேயிங்கும் வந்து ஓரளவுக்கு குட்டாக தான் இருக்கும். இட்ஸ் குட் கம்பேர்ட் டு ஃபார்மசிஸ்ட். இதோட பே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது ட்ரக் சேஃப்டி அசோசியேட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நியர்லி சிமிலர் ஜாப் தான். ஸோ ஒரு ட்ரக் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது என்னென்ன மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட்லாம் வந்து வருது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. இது வந்து ட்ரக் சேஃப்டி அசோசியேட்னு சொல்லுவாங்க. அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா ஃபார்முக்கோ விஜிலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கீழே தான் இதெல்லாம் வரும். இந்த ட்ரக் சேஃப்டி அசோசியேட், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், இது எல்லாமே ஃபார்முக்கோ விஜிலன்ஸுக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸில் ஒர்க் பண்ணலாம். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படிங்கிறது மோர் ரிலேட்டட் டு ரெகுலேட்டரி, அண்ட் இந்த ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது மோர் ரிலேட்டட் டு ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து அப்படியே உங்களோட ஜாபும் சரி, ஸ்கில்ஸும் சரி, அது வளர வளர உங்களோட போஸ்டிங் வந்து மாறிட்டு போகும். ஸோ ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸில் போகலாம். இதெல்லாம் நீங்கள் பி ஃபார்ம் முடித்தாலே கூட நீங்கள் போகலாம், எம் ஃபார்ம் பண்ணியிருக்கணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் நீங்கள் ஐயர் அதுக்கு அடுத்த ஜாப்க்கு போகலாம். லைக் அதிலேருந்து அடுத்த கிரேட் வரும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷனில் போகணும் அப்படின்னா ஃபார்முலேஷனுக்கு போங்க, இல்லை நான் வந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சிட்டு அந்த ட்ரக்கை வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை குவாலிட்டி அஷூரன்ஸ், லைக் இந்த பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுறது, இது எங்கேருந்து கலெக்ட் பண்ணோம், அந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ண வைக்கிற டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி போனீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான ஜாப் இருக்குது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அதாவது நம்ம ஃபார்மசி படிக்கிறோம் இல்லையா, இதில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பேயிங் ஜாப் அப்படின்னா அது வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான். அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப ஈஸியாக ஸ்டார்டிங்லேயே உங்களோட சாலரி க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த சேல், ஹவு யூ ஆர் டூயிங். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட சேலரி வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியும், அவங்களாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே வந்து உள்ளே போயிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களோட பே ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஈஸியாக வந்து சம்பாதிக்கணும், லைக் நீங்கள் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு ஒன் இயர் டூ இயர்லேயே வந்து கொஞ்சம் நல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப் வந்து நீங்கள் போகலாம். பட் இதில் வந்து நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் பைக் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகணும், லைக் ஆல் த டைம் வந்து நீங்கள் வெளியே சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெளியே ரோம் பண்ணுறது பிடிக்கும், பைக் ஓட்டுறது ரொம்ப ஈஸியான வேலை, அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதையும் வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதில் உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா மற்ற இடத்துல வந்து யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் த சயின்ஸ் மோஸ்ட்லி, பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து சயின்ஸை தாண்டி உங்களுக்கு சயின்ஸ் பேசிக்காக தெரியணும். ஏன்னா ஒரு ட்ரக்கை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரக் வந்து என்ன டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் ஃபைன். பட் அதுக்கு மேலே உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு இதில் பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஒன்று தான் இதோட ப்ராப்ளம், இதோட ப்ராப்ளமாக நான் பார்க்குறது. ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வேறு என்ன வந்து ஈஸியான ஜாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீச்சர். டீச்சர் அப்படிங்கிற ஜாப் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் உங்களுக்கு சேலரி க்ரோத் வந்து அந்தளவுக்கு இருக்காது, எக்ஸப்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போனீங்கன்னா தான் சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே வந்து சேலரி கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் யாருமே சின்ன வயசுலேயே போனவங்களாம் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவங்க நிறைய டீச் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது தான் அவங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு ஈஸியாக வந்து செலக்ட் ஆகி போக முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இப்போ தான் பிஃபார்ம் முடிக்கிறீங்க, நீங்கள் அது வந்து டீச்சிங் ஜாப் போகணும் அப்படின்னா இப்போ கூட போகலாம். அண்ட் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா வீக்கெண்டானால் லீவ் கிடைக்கும், அப்புறம் நமக்கே தெரியும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ நாள் லீவ் விடுவாங்க, அந்த மாதிரி தான் காலேஜ் கண்டிஷன்ஸும் இருக்கும். நம்மலாம் காலேஜ் போயிருக்கோம் இல்லையா, ஸோ காலேஜில் எவ்வளோ லீவ் கிடைக்கும்னு நமக்கே தெரியும். ஸோ லீவ் நிறைய இருக்கும், ரிலாக்ஸேஷன் நிறைய இருக்கும், பட் உள்ளே வந்து ஒர்க் லோட் இருக்கும். லைக் நீங்கள் காலேஜுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய ஒர்க் லோட் இருக்கும், ஆனால் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எதுவும் வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்காது அந்தளவுக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இதில் உங்களோட சயின்ஸ் வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணலாம்.
ஏன்னா காலேஜில் நீங்கள் 4 வருஷம் படிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து காலேஜ்லேயே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட நாலேஜ் வந்து 2x இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு ஒர்க்கர் இருக்கிற லைக் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒர்க்கரை விட அகாடமிக்கில் நீங்கள் ஒரு 3-4 வருஷம் இருந்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கும், நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட நாலேஜெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பிஹெச்டி போடலாம். லைக் பிஃபார்முக்கு அப்புறம் நீங்கள் எம்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிஹெச்டிக்கு போகலாம், இல்லை நீங்கள் ஏதாவது டேரெக்டாகவே ரிசர்ச்சுக்கு போகலாம். நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு உங்களோட நாலேஜ் வச்சு நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் கம்பெனிஸ்க்கு நீங்கள் வேக்கன்ட் இருக்கும்போது அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எடுப்பாங்க. அண்ட் அதுவும் இப்போல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் கம்பெனிஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து தேடுவாங்க, அதாவது யங் மைண்ட்ஸ் வந்து தேடுவாங்க. எந்த மைண்ட் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது, அவங்களால எந்த அளவுக்கு யோசிக்க முடியுது, அந்த மாதிரி இருக்கவங்களும் கண்டிப்பாக எடுக்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா ஒரு 40 வயசானவங்களும் எடுக்கிறாங்கன்னா அவங்க 15 இயர்ஸ் தான் அந்த கம்பெனிக்காக சர்வ் பண்ணுவாங்க. இதே ஒரு 25 வயசு இருக்க ஒரு பையன் எடுத்தாங்கன்னா 40 வருஷம் அந்த கம்பெனிக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் உங்களோட நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஈவன் வந்து சீனியர்ஸை விடையே உங்களை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரே விஷயம் வந்து நாலேஜ் இருக்கணும். நீங்கள் வந்து லைக் ரிசர்ச்சில் போகிறீங்க அப்படின்னா நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் கோடிங். இந்த மெடிக்கல் கோடிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஜாப். இதுலேயும் வந்து உங்களோட சேலரி க்ரோத் வந்து போக போக நல்ல படிப்படியாக நல்லாவே வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஜாப்பும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து மெடிக்கல் கோடிங். கோடிங்கிறது வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டில் ஒரு டாக்குமெண்ட் இல்லை ஒரு வேர்ட் ஃபைல் அந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதை நம்ம வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். டிரான்ஸ்கிரைப்னால் அதில் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் அந்த கோடிங்லாம் இருக்கும், நம்ம அதை வந்து நார்மலாக புரிகிற மாதிரி நம்ம மாற்றி கொடுக்கணும். அப்புறம் மெடிக்கல் கோடிங் இல்லாமல் மெடிக்கல் ரைட்டர்னு ஒரு ஜாப் இருக்குது. லைக் இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபாரினில் இருக்காங்க இல்லையா, லைக் யூஎஸில் இருக்க டாக்டர்ஸ்லாம் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் ஒரு லெட்டர் வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க அந்த பேஷண்ட் ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணும்போது அதெல்லாம் அவங்க உட்காந்து எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஸோ நம்ம அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு நம்ம அதை வந்து ஒரு மெடிக்கல் ஃபார்மேட்டுக்கு மாற்றி நம்ம வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஜாப்பும் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதை பற்றி இன்னும் அவ்வளோவா இன்ஃபர்மேஷன் தெரியல, எங்கே அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இதை பற்றி நான் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதும் அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஆஃப்டர் பிஃபார்ம் நீங்கள் என்ன மாதிரியான ஜாப்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸ் தான் அதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சிடலாம். அண்ட் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே நிறைய அட்வான்டேஜும் நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அதெல்லாம் பற்றி நான் போக போக வந்து சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் தான், இது கம்ப்ளீட்டான டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. அதாவது இந்த ஜாப்பில் இவ்வளோ தான், இதில் ஒர்க் ப்ரெஷர்னு சொன்னதுனால எதுவுமே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஓன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாகவே இருக்கும். அதை பற்றி நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டில் இருக்கீங்க, லைக் ஃபார்மசி முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் அது இந்த வீடியோ பார்க்குற பிஃபார்ம் முடிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை பிஃபார்ம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பிஃபார்ம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எந்த ஃபீல்ட் போகலாம், எந்த ஃபீல்ட் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேமாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய 1 மார்க்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையுமே பாருங்கள். அப்புறம் ஃபார்மகாலஜி அனாட்டமி ஃபிசியாலஜி அதை பற்றி நிறைய வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ பிஃபார்ம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் யாராவது வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்சால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். ஆன்டிடன்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.